வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலியமாக இந்த வருஷத்துக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து கால்பல் பண்ணியிருந்தாங்க. அது குறிப்பாக ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சானிட்டரி ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன், மசாலாச்சி போன்ற வேலைகளுக்கு. இப்போ ஏற்கனவே வந்து இப்போ நம்ம ரிட்டன் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, ஓரல் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ ரிட்டன் டெஸ்ட்டாக இருக்கணும், அதாவது எழுத்து தேர்வுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் விட்டுருந்தாங்க சரிங்களா. அதுக்கு வந்து கட் ஆஃப் மார்க் மாதிரி பண்ணி தான் அதுலேருந்து வந்து ஃபில்டர் பண்ணி ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனை பேஸ் பண்ணி ஒரு கட் ஆஃப் மார்க் விட்டுருந்தாங்க. அந்த கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் தான் வந்து ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ வந்து ஓரல் டெஸ்ட் வந்து இப்போ வந்து நடந்து முடிஞ்சிருக்கு, மூணு நாள் நடந்து முடிஞ்சிருக்குல்ல, 22, 23, 24 அக்டோபர் மாதத்தில். ஸோ இதுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட்டாக தான் இருப்பேன் எல்லாத்துக்குமே. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கான கட் ஆஃப் மார்க் பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து விடுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லார்ஜ் நம்பர் வந்து அப்பியர் வைப்பாங்க இந்த எழுத்து தேர்வுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அதை கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி எல்லாம் வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருந்து பேமெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு எரர் எதுவுமே இல்லைனாக்க அவங்களுக்கு தான் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருப்பாங்க எழுத்து தேர்வுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர்ஸ் இருக்கும், அதில் வந்து எந்த ஃபில்டரும் இல்லை. ஸோ அதுலேருந்து வந்திருக்கவங்கள தான் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாஸ் ஆனவங்க, அதாவது கட் ஆஃப் மார்க் மினிமம் கட் ஆஃப் மார்க் வச்சு அதில் வந்து ஃபில்டர் பண்ணி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கூப்பிட்டுருந்தாங்க. இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்குலேருந்து ஓரல் டெஸ்ட்டுக்கு போகும்போது தான் அந்த 1:3 அடிப்படையில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க சரிங்களா. இந்த 1:3 வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் கேட்டகரியில் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ண போஸ்டிங்க்கு டாப் எத்தனை பேர் இருக்காங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 10 போஸ்டிங் இருக்குனாக்க 10×3 = 30 பேரும் வந்து இந்த ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான கட் ஆஃப் மார்க். இப்போ ஓரல் டெஸ்ட்டுக்கு அந்த மாதிரி கட் ஆஃப் மார்க் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட் ஆஃப் மார்க்னா பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் வரும், ஆனால் அந்த கட் ஆஃப் மார்க் எதுக்குன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் சரிங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பரியலூர் மாவட்டத்தில் ஓசி கேட்டகரியில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓசி கேட்டகரியில் வந்து ஓஏக்கு வந்து இப்போ ஒரு போஸ்டிங்னா, இப்போ 3 பேர்த்தில் யார் வந்து ஹையஸ்ட் மார்க்கோ ஸோ அவங்களுக்கு தான் அந்த போஸ்டிங். அப்போ அந்த ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ இருக்கும், ஒருவேளை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், அவங்க வந்து ஒரு 50 மார்க் எடுத்திருக்காங்கன்னு வச்சுங்க கட் ஆஃப் மார்க், அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த கட் ஆஃப் மார்க். அதில் மாதிரி கட் ஆஃப் மார்க்கிறது வந்து ஃபைனல் லிஸ்ட் தான். இப்போ யார் வந்து ஹையஸ்ட் மார்க் இருக்கோ, ஆனால் இது சில நேரம் இது விடலாம், விடாமலையும் போகலாம், ஏன்னா அது வந்து ஃபைனல் லிஸ்ட்டு, அவங்க மார்க் கூட விட்டுட்டு அதோட கூட நிறுத்திக்கலாம். ஆனால் இருந்தாலும் கிளாரிட்டி, இப்போ யாராவது வந்து இப்போ எந்த பேசிஸில் எடுத்தாங்கன்னு தெரியலைங்கிற ஏதோ சந்தேகம் கலப்புறாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் லிஸ்ட்டு வந்து விடுவாங்க. அதில் வந்து இந்த போஸ்டிங்கில் இந்த மாவட்டத்தில் இந்த கேட்டகரிக்கு வந்து இந்த மார்க் எடுத்தவங்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற, இது வந்து வெளிப்படைத்தன்மையாகவும் இருக்கலாம், வெளிப்படைத்தன்மை மீன்ஸ் இது வந்து ஓப்பனாக விடலாம், அல்லாட்டா வந்து கொரிய அடிப்படையில் யாராவது இப்போ எனக்கு தெரியலைன்னு கேட்குற சமயத்தில் அது வந்து அவங்க கொடுப்பாங்க. என்ன பார்த்தா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் விடும். இந்த கட் ஆஃப் மார்க் பொறுத்தவரை இது வந்து 1:1 தான், அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கு ஒருத்தங்க அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து கட் ஆஃப் மார்க் வருது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒருத்தராக ஜாயின் பண்ண முடியலைன்னா அடுத்து வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டும் இருக்கும். அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து தரப்படும் சரிங்களா. இதுதான் வந்து இந்த கட் ஆஃப் மார்க் மோஸ்ட்லி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் நண்பர்களே. ஸோ அது வந்தவுடனே கண்டிப்பாக அது வந்து நீ அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலில் வந்து கண்டிப்பாக அதுலேருந்து விடுவாங்க. அதில் வர்றது மட்டும்தான் ஆத்தன்டிகேட்டட், அது வர்றது மட்டும்தான் உண்மை. அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், எனக்கு முன்னாடி தெரியுதுனாக்க நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா நண்பர்களே. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம். நம்ம மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.